ஹாய், வெல்கம் டு ரிஷி சூப்பர். இன்னைக்கு நாம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம்னா, கெஸ்ட் டயலாக் ஃப்ரம் மூவிஸ். ஒரு மூவியில் இருக்கிற இன்பிட்வீனில் வர டைலாகை வந்து ப்ளே பண்ணுவார். அந்த டைலாக் எந்த மூவின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். என்னடா இது பார்க்குறீங்களா, இது கட்டாயம் ரொம்ப இப்போ வாழ்க்கையில் ரொம்ப கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ மாஸ்க்கும் சானிடைசரும் இப்போ ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே மாஸ்க்கை கண்டிப்பாக போட்டுக்குங்க. மாஸ்க்கு போடாமல் வெளியே போகாதீங்க. கண்டிப்பாக வந்து மாஸ்க்கோடு போங்க. இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கே தெரியும் இப்போ கொரோனா அதிகமாக தமிழ்நாட்டில் பரவிட்டு வருது. எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுங்க, சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க. எங்கே போனாலுமே கடைக்கு கடைக்கு போனால் பக்கத்தில் ஏதாவது கடையில் போய் வாங்கிடுவாங்க. ரொம்ப தூரம் போகாதீங்க பைக்கில் போயிட்டு. கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போட்டே வெளியே போங்க. மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க. எப்பயும் சேஃபாகவே இருங்க. சோசியல் டிஸ்டன்சிங் மெயினாக இது பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம உள்ளே போவோமா? நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஏடா மாஸ்க் அவுத்து வைக்க நினைக்காதீங்க. நாங்கள் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் சானிடைசர்லாம் போட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு எல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா மாஸ்க் போட்டால் தெரியாது உங்களுக்கு. அதனால எல்லாமே சேஃபாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் சேஃபாக வீட்டில் உட்காந்து பாருங்கள். நம்ம வீடியோ கொடுப்போம். ஓகே. பில்லா 2 தப்பு தப்பு அடுத்தாள் பில்லா 1 எனக்கு ஓகே சொல்லுங்க. இமாச்சல திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்லுங்க சொல்லுங்க. மாரி மாரியா தப்பு. அடுத்து ஒன்ஸ் மோர் ப்ளே பண்ணுங்க. ஓகே. காஜனங்க கலாம் அந்த மாரியோ கிஜ்ரி வரணும். மாரி பாக்கி யாரோ நல்லா நாம மாறினா தான் எல்லாமே மாறும். அதுக்குள்ள இருந்து வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டைலாக் சொல்லலாம். போஸ்ட் டைலாக் ஓகே. டிஜே ஸ்டார்ட் பார்க்கலாம். டிஜே இந்த டைலாக் போடுங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் சில டைலில் நேற்று மாதிரி தான் வர மாதிரி டைலாக் கேட்ட மாதிரி இருக்கு. ஆனால் அது என்ன மூவின் தெரியும். சரி ஓகே. தேர்ட் டைலாக் அதனால வந்து அவருக்கு வந்து அடிக்கடி தெரியுது. இப்ப நமக்கு இவர் கை தூக்கலாம். நீங்க அதிகமா படம் பார்ப்பீங்களா? நான் அதிகமா படம் பார்க்க மாட்டேன். தெரிஞ்சது
பார்ப்போம் கஷ்டப்பட்டு ஒரு நடிக்க வந்தவர் நினைக்கிறேன் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் யதார்த்தமா இருக்கும் நடிப்பு அவரோட நடிப்பு வந்து ஜிகதண்டால பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஒரு வில்லன் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஜிகதண்டால வந்து நானுமே அவரு சில பேர் சொல்லுவாங்க நீங்க பாபிஷ் மூலம் வில்லன் நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்பா வில்லனா ஹீரோவான்னு பாபி சொல்லுங்க அதிகமான டூ வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்குள்ள இந்த கொரோனா டைத்துல ரிலீஸ் பண்ண முடியல எப்படி பண்ண போறாங்க இல்லை செம்ம படம் அது உண்மையிலே எல்லாருமே ஓகே வெயிட்டிங் அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம் என்ன மூவி டைலாக் படம் செம படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படம் வந்து என்ன மாதிரி செம்மையா இருந்துச்சு நெஞ்சம் மறப்பதில்லையா அதே மாதிரி
செல்வராகவன் படம் அது ரொம்ப ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த படம் வந்துச்சு. ஆனால் கொரோனா டயத்தில் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஆனால் ஆனால் எனக்கு இப்போ நான் பார்த்தேன் படம் நல்லா இருந்துச்சு படம். ஆனால் ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தது. ஆனால் கொஞ்சம் சரியா மேல ஓகே பண்ணலாம். எடுத்துருப்பாரு ஏன்னா ரொம்ப அதுல உள்ள
ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. ரெண்டு மூணு பேர் எப்படி அவரோட கமர்ஷியல் தான் கதை. அவர் கேஸ்வரம் குமார் கேஸ்வரிகுமார் வந்து கமர்ஷியல் அதிகமா கமர்ஷியல் தான் பண்ணுவார். ஒரு எப்படின்னா ஒரு தெரியாம கண்டுபிடிக்காம ஜீன தம்பிய நிறைய சொல்லிருப்பாங்க. நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அந்த மூவிஸை பத்தி நம்ம பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறையான ஒரு பெரிய லெஜண்ட் டைரக்டர் அவர்லாம். அதே மாதிரி சங்கர் அவர்லாம் வந்து கமர்ஷியலான ஒரு பெரிய ஹீட் குட்டியோட சுந்தர்சி சுந்தர்சிலாம் வந்து ரொம்ப அவர் மூவியை வந்து நம்ம வந்து போனோம் எடுத்த படத்துல வந்து நூறு படம் என்ன படம் கலகலப்பு சாரி கலகலப்பு கலகலப்பு வந்து சூப்பரா இருக்கும். கலகலப்பு டூவோட கலகலப்பு என்னன்னா எல்லா டைரக்டருமே வந்து ஒரு பாட்டு எடுத்தாங்கன்னா டூ போயிடுறாங்க. ஒரு படம் டூ வந்து எந்த ஒரு படமே கிட்டான ஆனதான் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் சமைக்கிட்டு ஸோ அதே மாதிரி சிங்கம் ஒன்று டூ வந்து சிங்கம் டூ வந்து அதே மாதிரி அந்த சிங்கம் த்ரீயும் பார்ட் ஒன்னோட நம்ம வந்து அப்படியே நிப்பாட்டிக்கலாம். அடுத்த நீங்கள் பண்ணலாம் அடுத்த ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து கான்செப்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லா டேரக்டருமே டூக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி தமிழ் யாருன்னா வந்து ஓகே நம்ம பேசிட்டு அசிட்டு இருக்கோம் காமெடியாவும் இருக்கும் அதே இதுல கரெக்டா இன்ஃபர்மேஷனும் நிறைய பெரிய பணக்காரனா வாழ்ந்தேன் அமெரிக்கால நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இங்க போய் இவ்வளவு ரூம் எல்லாம் படுக்க முடியாது என்னங்கிற கல்யாணமா அப்படிமா கல்யாணமா எனக்கா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு அவரு வெய்ய ராஜா ரவி வரலான்னு பாருங்க அப்படி இல்லை ஓகே.